சற்று முன் ஒரே ட்வீட்டில் திமுக அஸ்திவாரத்தை ஆடவிட்ட அண்ணாமலை. மக்களே இதை பாருங்க, நீங்கள் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வந்து ராஜராஜ சோழனுக்கு விழா எடுக்க, கவர்மெண்ட் விழா எடுக்கிறாப்புல அறிக்கை விட்டுருக்குறாங்க. ரொம்ப நல்லது, வரவேற்கிறா, வரவேற்றுட்டான். ஆனால் அவருடைய நினைவேடம் எப்படி இருக்குது தெரியுங்களா? அதை கொஞ்சம் போய் பாருங்க. என்னங்க, எங்கேயோ வந்து ஆண்டவனுக்கு வந்து இதில் வந்து தெக்க ஒரு இடத்துல மிக பிரமாண்டமான நினைவு இடம் கட்டியிருக்காங்க. ஆனால் முப்பேரரசில் ஒரு பேரரசாக விளங்கிய அவருக்கு இன்னைக்கு ஒரு மணிமண்டபம் இல்லை, ஒரு சரியான பிரகாரம் அந்த இடத்துல ஒரு தூய்மை பணி இல்லை, அப்படி கிடக்குதுங்க. ஆனால் வந்து இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பேர் பாதி சொத்து அவர் சொத்து தான், அவரு சொத்து தான் வந்து எல்லாம் இருக்குது. அதுக்குன்ட்டு வந்து இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில அவர் கட்டினது தான், அது வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து பிரசித்தி பெற்று இருக்குது. ஆனா வந்து எத்தனையோ விஞ்ஞானங்கள் இருந்தாலும், எத்தனையோ இதுகள் இருந்தாலும், ஒரு ஆய்வுகள் சொல்றாரு, ஒரு ஆய்வு நிபுணர் சொல்றாரு, அந்த இதெல்லாம் வந்து இந்த காலத்துல எத்தனை இன்ஜினியர் எத்தனை கிரேன் வச்சா கூட அந்த மாதிரி எல்லாம் வந்து இன்னைக்கு கட்ட முடியாது. ஆனா அப்பயே வந்து ஒன்றும் தெரியாத காலத்திலேயே இவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருக்கிறாங்க போது, இந்த உலக அதிசயத்துல ஒண்ணுல வந்து இதெல்லாம் வந்திருக்குன்னு ஏன் வரல, என்ன இதனால பின்தள்ளினாங்க அப்படின்னு வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்வி எல்லாம் கேட்டாங்களா, பார்த்தாங்களா, பிடிச்சாங்களா தெரியல. ஆனா அதனுடைய இதை நாங்க பார்த்தோம், நாங்க கேட்டோம், அதே யூடியூப்ல அவர் நல்லா பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்படிலாம் இருந்த இதுல வந்து அவருக்கு ஒரு இது பண்ணல. இனிமேலாவது நாங்க கேட்கறோம் அவருக்கு ஒரு நினைவிடத்துல நல்ல மிக பிரமாண்டமான ஒரு பூங்கா மாதிரியே ஒரு நல்லா வந்து மக்கள் எல்லாம் வந்து பாக்குறாப்லயே வந்து இத செய்யணும்னு நாங்களும் வந்து எங்க அண்ணாமலைஜி கோரிக்கை வச்சாப்புல நாங்க தமிழ்நாட்டு மக்களே இதை நாங்க வைக்கிறோம். ஏன்னா எங்க தமிழ் மன்னர்களை ஒரு தலை சிறந்த மாமன்னர் ராஜராஜ சோழன் அவங்க வர்க்கமே இந்த தமிழ்நாட்டுக்காக இமயம் வரை சென்று குமரிக்கு வந்து அங்க உள்ள இதெல்லாம் வந்து வரலாறு சொல்லுது. கல்லை கொண்டாந்துதான் கண்ணகிக்கு சிலவடிச்சாரு, எல்லாத்துக்கும் இது பண்ணாரு. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து அதை செஞ்சாங்கன்னா ஏதோ கொஞ்சம் 10ல் 1 கொஞ்சம் ஒரு நன்மையாச்சுன்னு எடுத்துக்கலாம், அப்படிதான் இது பண்ண முடியும். ஆனா பூராம இது பண்ணல. ஏதோ மக்களுக்கு எல்லாமாவது இன்னைக்கு உழைப்பு இருக்குது, உழைப்பை நம்பி உட்காந்துருக்குறான். ஆனா